எப்ப எப்ப போடணும் அப்பெல்லாம் போடணும் இப்ப போடுச்சுங்களே ப்ரோ. இங்க பாருங்க இப்படி பைக் புதஞ்சி போகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், இது பிளாச்சோலியா காக்கச்சோட்டியா நமக்கு சரியா தெரியல. இந்த பாலத்தால போன சீசன் அப்படி போனா இது என்ன போகல நாங்கள் நெடிய வட்டை கொண்டோம். நெடிய வட்டை இதெல்லாம் புதுசாக போட்டுக்கிறதுக்கு பாலம் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஏற்க முன்னாடி வரும்போதுக்கு பாலம்லாம் இல்லை, இப்போ தான் இந்த பாலம்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனலுக்கு பிடிச்ச நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாங்கி வீடியோ போகலாம். இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா காக்கச்சோட்டல் நிற்கும். காக்கச்சோட்டல் இருக்கிற கிராமங்களை உள்ளே பார்க்க போகிறோம். நம்ம நிறைய நண்பர்கள் கட்டுக்கிறாங்க, நம்ம உள்ளே போய் எடுக்க போகிறோம். இங்கே அளவுக்கு வெயிலாக இருக்கிறத பார்த்திங்கன்னா தான் மரத்தில் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்படி போகல எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் ப்ரோ? காக்காச்சோட்டை பிளாச்சோட்டை சின்ன விளாண்டோட்டம் பெரிய விளாண்டோட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெள்ளாவளியில் நிற்கும். வெள்ளாவளியிலேருந்து நம்ம இங்கே அளவுக்கு நிறைய கிராமங்கள் கிடக்கு. நம்ம அப்படியே நிறைய கிராமங்களுக்கு போகிறோம். கிராமங்களுக்கு போய் நிறைய நல்லா ஆகிட்டு காக்காச்சோட்டை அந்த மாதிரி காக்காச்சோட்டை நிறைய இடங்கள்லாம் நம்ம அங்கேருந்து கிளம்புவோம். ஒரு வழியாக நம்ம அப்படியே காசு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காசு எடுத்துட்டோம், நம்ம இங்கேருந்து ஒரு இடத்து கடையில் போய் கொஞ்சம் சாப்பிடுவோம். இதில் நல்ல கடைகள் இருக்குது, இப்போ பார்ப்போம். ஒருத்தர் கோயில் ஒன்று இருக்கு, ஆனால் அது உண்மையாக நடந்த சம்பவம் தான். உண்மையாக நடந்த சம்பவம் உண்டு, ஊர் மக்களால் நம்பப்படுகிற விஷயம் உண்டு. இது கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட போன மூணு பிள்ளைகள் வந்து உள்ளே அப்படியே கோயில் வந்து தானாக அடைச்சதாகவும் இது ஒரு வரலாறு இருக்குது. இதான் அங்கே இருக்கிறதா இவ்வளத்தையா எனக்கு சரியாக தெரில. இந்த அப்படியே வரலாறு இருக்குது. அது என்ன, மூணு பிள்ளைகள் சாமி கும்பிட போனோம், அப்படியே இந்த மலை வந்து தானாக மூடிட்டாண்டு பிறகு அந்த சாமி கும்பிட கோவில் வரதை ஆ திராய நாங்கள் எப்படி இருந்த பிள்ளைகள் மலை வரையும் கோயில் போய் ஆ அப்படியாடா. ஓகே, அதாவது ப்ரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த விளக்கம் ஃபுல்லாக தெரியாது. இல்லை இல்லை ப்ரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் போய் சாமி கும்பிட போன இடத்துல மூணு நாள் இருக்குது. ஒரு இது ப்ரோ சொல்கிறாரு என்னென்னா, மழை பெஞ்ச டைமில் இந்த திராய் பொண்ணாங்கண்ணி பிடிங்க வந்தானே, அவள் பூனவங்க நீ பிடிங்க இந்த பிள்ளைகள் மலைக்கு வந்து குகைக்கில் உள்ளே போன இடத்துல குகை வந்து தானாக மூடிட்டான்ன்றது தான் ப்ரோ சொல்கிறான். இப்போ நமக்கு தெரில அது என்ன மாதிரி. ப்ரோ சொன்னால் சரியாக தான் இருக்கும், நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எப்போ நம்ம எங்கே நிற்கண்டு பார்த்தீங்கடா, இந்த இடம் என்ன இடம் ப்ரோ? ஆ ஃப்ரெண்ட்ஸ், இது பிளாச்சோலியா காக்கச்சோட்டியா நமக்கு சரியாக தெரியல. ப்ரோ சொல்கிறாரு சொல்கிறோம், இது வந்து பிளாச்சோலின்றாரு. அப்போ இது என்ன ஊர் இது? ஓகே, இங்கே ஊராக வந்து ஒவ்வொரு பேராக சொல்கிறாங்க. ஓகே, நம்ம போக போகிறது இப்போ காக்கச்சோட்டைக்கு போக போகிறோம். ஆமாம் அண்ணன் கேட்போம் தம்பிட்டு மாத்தியா தம்பி. இது எந்த என்ன ஊர் இது? காக்கச்சோட்டையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா காக்கச்சோட்டையில் நிற்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ காக்கச்சோட்டைக்கு வந்து எது மண்டைக்கு போனது வரல. இப்போ நம்ம எதால் அப்புறம் போகணும்? இடது பக்கமாக வலது பக்கமாக இங்கே பக்கமா இடது பக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இடது பக்கத்தில் தான் போக போகிறோம். காக்காச்சிவட்டை இந்த இருக்கு போட்டை காட்டு போட்டை கிளாடி போட்டை கிட்ட கொண்டு காட்டுவாங்க.
நெற்கதை சீவல் கழகம் உங்களை அன்புடன் வைக்க காக்கச்சோட்டை கூட தூக்கல தூக்கல ஆள தூக்கல ஆள தூக்கல கொஞ்சம் கிரவல் போட்டு எல்லாம் சேஃபாக இருக்காங்க உள்ள ரோட்டை அப்போ ஆ கிரவல் மேலே போட போட்டுக்கடா ஃபுல்லா இப்படி இல்லையாடா அது உயர்த்திக்காங்க ரோட்டை அதில் முன்ன இருந்ததுக்கு ஓகே இதை பாருங்க வேலை நடக்குது வேலை ஃபுல்லாக நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன மலைக்குள்ள தான் பிரச்சனை இங்கே பைக் ஒரு பைக் ஒரு பக்கம் இழுத்து வருது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த முறை மாங்காய் எல்லா பக்கமும் நல்லா காய்ச்சிருக்கு மாங்காயை பார்த்தா காணும் ப்ரோ ரோட்டை பார்த்தோம் ரோட்டை தான் ப்ரோ பார்க்க இதோட தட்டி நீங்கள் செத்துருவீங்க பாவிகளா கடும் வேலை திட்டம் தான் நடக்குது போல ப்ரோ நம்ம இப்போ இதால் இதால் போகணும் வலது பக்கம் தானே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வார ரோட்டில் வலது பக்கம் நந்திரமான நம்ம ரோட்டு கொஞ்சம் போட்டதால் பைக் ஒரு பக்கம் இழுக்குது ஓகே மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டு இதால் தண்ணி ஓடும் ஆனால் மழை காலத்தில் நம்ம அந்த வீடியோ எடுக்கலை இந்த ரோட்டை இப்போ எப்பப்போ போடணும் அப்போல்லாம் போடணும் இப்போ போட்டுச்சுக்காங்களே ப்ரோ பாருங்க அப்படியே பைக் புதஞ்சி போகுது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஓ மை காட் சரி 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 ஏத்தீங்களா அப்படியே அது டயரை ப்ரோ அப்படியே ஒரு பக்கம் சுற்றி சுற்றி இழுக்குது போட்டு அப்படியே வளைச்சி வளைச்சி ஒரு ஒரு பக்கம் நான் போனால் ஒரு பக்கம் டயர் ஒரு பக்கம் போகுது இங்கே பக்கம் மரத்தை நல்ல மனசு அப்படிதான் போடணும் மரம் தளிக்க கூடாது இங்கே பாருங்க இப்போ எது மாட்டேன் அப்படி ஓடணும் விதல்ல உருட்டி போய்கொண்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க யாருக்கு இப்படியே இந்த மாதிரி கிராமங்கள் பிடிக்கணும் கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃபுல்லாக கிராமமே எடுக்கமே சிட்டி பக்கம் போகணுமுண்டா அந்த இடத்துல பேரையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வீடியோ எடுத்து போகிறோம் மட்டக்களை பக்கம் போகிற இதுன்னு இருக்குதான் வீடியோ எடுக்கணும் கண்டிப்பாக நம்ம அதை வீடியோவை நம்ம எடுத்து போடுறோம் இது பிள்ளையாக என்ன ப்ரோ சோப்பா இதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே போகணும் ப்ரோ இப்போ இருக்கலையா ஓகே ப்ரோ அதில் ஒரு மிஷினோட இடம் எனக்கு சும்மா இருக்கு போல தூக்கி போ கொண்டு வித்துடுவோம் இப்போ இப்போ அதை தூக்கிட்டு வீட்டு பக்கம் கொண்டு இங்கே அட பாவி ரோட் போகிற பக்கமாகவே கொண்டு வந்து வரான் திரும்பி திரும்பி அந்த அதில் நல்ல ஏற்கனவே அந்த ரோட்டில் வந்துட்டாப்பா தெரியாமல் வந்து போட்டுட்டேன் நம்ம இந்த ரோட்டெலாம் கொஞ்சம் மிஸ் ஆகினா கூட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது புதையும் தொம்பல் இந்த மத்திய புதஞ்சி வருது அப்படியே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பிரச்சனை நினைக்கும் என்னடா தண்ணி தட்டுப்பாடு கூட எல்லா வீட்லேயும் கிணறு இல்லை இங்கே தண்ணி கொஞ்சம் தட்டுப்பாடு ஆனால் என்ன பிரச்சனை தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே தாமரை காணல ப்ரோ கடலுக்கு சோடா குடிச்சிட்டு போக மாட்டேன் ஆ
சோடா கடை குடிச்சிடுவோமா? அப்ப இல்ல நீட்டும் போவியா? நீட்டும் போவியா? சோடா வாங்கிட்டு கேட்டா வேணான்ட்டான், நல்லவன் ஆயிட்டான் திடீர்னு போல. பெருசா எதை எதிர்பார்க்காம் இப்ப எதால பிறவ நம்ம போனோம் இடது பக்கம் திரும்பவும் திரும்ப. நாங்கள் போகிற இடம் எல்லாம் இடம் புக் பண்ணி போட்டு தான் போகிறோம். என்ன இது மழை பெஞ்சிருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? வெள்ள வான்கோழி அதில் பிடிச்சி தீக்கோழியா? வெள்ளையா இருக்கு இங்கே வெளியாக என்னடா ப்ரோ, நமக்கான இடம் ஒன்று வருது. என்ன மாதிரி புக் பண்ணியா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் இங்கே இருக்க சவுத் காலேஜ் மயான பூமி பார்த்தீங்களா? இதுதான் மயான பூமி. எல்லா போகிற இடங்களை நாங்கள் ஒவ்வொரு இடமும் புக் பண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கு புக்கிங் மட்டும் நாங்கள் ஆசைக்காங்க, சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லை. சரி, இந்த மாதிரி இடங்கள்லாம் பைக் ஏதாச்சும் கொண்டு வராமல் இருக்காங்க, அதான் ஃபோன் அடிச்சு. இங்கே வீடுகளை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தள்ளி 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 தான் வீடுகள். கொஞ்சம் மாமா பார்த்தியா எத்தனை ஹோல் அடித்தார் நமக்கு. மீஞ்சாவரம் இங்கே கடல் மீன் கடும் விலை விற்பாங்க நினைக்கிறேன் இங்கே அளவு கனடா ப்ரோ. ஏன்னா இங்கே கடல் வந்து பக்கத்தில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆறு தான் கிடக்கு. கடல் வந்து தூர நம்ம ஏரியாவை தாண்டிக்கிட்ட போனோம். அப்போ அதால் பார்த்தீங்கன்னா கடல் மீன் வாங்குறதுக்கு ஜாவாரி மாதிரி வந்து கூடுதலாக இங்கே பக்கம் வருவாங்க. அப்போ கடல் மீன் வாங்குறதுக்கு ஜாவாரி மாதிரி இங்கே பக்கம் கொண்டு வந்து கூடுதலாக மீன்களை கொண்டு வந்து விற்பாங்க. அதான் கடல் எதால இது எங்கே போய் ப்ரோ? ஏன்னா ரோட்டு வந்து அது என்ன ப்ரோ? முன்னு கோயில் அது என்ன கோயில்? இல்லையா கோயில் ஓ இங்கே வந்துருங்க இவர். நம்ம இங்கேருந்து அந்த மலையில் மலையில் வழியாக தான் நம்ம எடுத்து நம்ம வீடியோ நம்ம ஏற்கனவே இதில் எடுத்து போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நான் விதைச்சா வேறு லெவலில் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இன்னும் விதைப்படலை, நாங்கள் இப்படி விதைச்சிருப்பாங்க நினச்சி வந்தோம். இல்லை நம்ம நினைச்சோம் ஏற்கனவே விதைச்சிப்பாங்க அண்ணே, இப்போ விதைச்சிக்காங்க இந்த மலை தொண்டுக்கலாம். நம்ம ஒரு காடு மலை ஒன்றையும் விட்டு வைக்கிறல, எல்லா பக்கம் போய் திருறோம். அவையில் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கிராமத்தை தவிர வேற எங்கேயும் வீடியோ எடுக்கண்டா கண்டிப்பாக நீங்கள் ஒரு இதில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை ஊர்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடணும். கொஞ்சம் பக்கத்தில் இருந்த லேசி நமக்கு இங்கே வரேங்க ப்ரோ. நம்ம எதால் போகணும் இப்போ இடது பக்கம் ஐயா ஃபாலோ பண்ணுறோண்ணே. ஓகே ஐயா ஐயா கொஞ்சம் தண்ணி இல்லை தொம்பளுகளை எத்தாமல் இங்கே இனிதான் விதைக்க போகிறாங்க. ஐயாடு கேட்போம் இது என்ன ஏரியாண்டு. ஆ இது சூரியன் இங்கே பக்கம் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோஸ் கொஞ்சம் கிளியர் கொஞ்சம் குறைய தான் வரும். இன்னொரு நேரத்தில் இந்த ஏரியா இப்போ வரையலாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கஷ்டம் யானையில் தெரியும். இப்போ ஓரளவு ஓகே, சீசன் டைமில் கஷ்டம் ப்ரோ. இது என்ன ஏரியா இது ஐயா? இது என்ன ஊர் ஐயா இது?
இது என்ன ஊர் இது? நடியோட்டே. நீ என்ன ஊர் சொல்ல நீ? அது காக்காச்சோட்டே. இது நீ சொன்ன ஊர் என்ன அங்க இருந்து? அங்க இருந்து. வேத்திச்சனை. வேத்திச்சனை அங்க இருக்குது அதுக்குள்ள. வேத்திச்சனை போறதால போணும். இந்த பாலத்தால போனா சீதன் அப்படி போனா இது என்ன? போகமாட்டேன் எதால? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காக்காச்சேட்டிலேருந்து நம்ம இப்போ நெடியவட்டைக்கு வந்துட்டோம். நெடியவட்டை இதெல்லாம் புதுசாக போட்டு கொடுத்துக்க பாலம் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஏற்க முன்னாடி வர புதுசாக பாலம்லாம் இல்லை, இப்போ தான் இந்த பாலம்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இருங்க, தண்ணி ஓடி ஓடி எப்படி கிடக்குண்டு. வாவ், சரி ஐயா, விழாமா ஏதோ ஒரு கோயில் திறந்துக்கு நை. இங்கேருந்து இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறது எங்கே போகிறதாலும் தூரம் ஃப்ரெண்ட்ஸ். மெயினான ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா களுவாஞ்சிக்குடி தான் சேரும். என்ன கோயில் உண்டு பார்ப்போம் அப்படியே. என்ன கோயில் அப்புறம் தொடங்கி அடைச்சிக்காங்க போல என்னடா ப்ரோ. அந்த முன்னுக்கடி கோயில் கொஞ்சம் அப்படியே போஸ்டரோட சேர்த்து எடுத்து அந்த ஊரில் பேர் அப்படி பார்த்துடும். முன்னுக்கண்டோட கிட்டடிலாம் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கன் கோயிலை திறந்து பூட்டிக்காங்க போல யாகாமலாம் நடந்திருக்கு. கியூஆர் தண்ணி ஓட்டத கியூஆருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு பார்த்தீங்களா, ராபஞ்ச மலையில் காட்டு வெள்ளம் முதல்ல நடாது. மழை பெஞ்சு தண்ணி இன்னைக்கு நடந்து வருது. ஐயாவை தான் நம்ம க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இந்த ஊர் இந்த போடு மூங்கில் ஆறு ரோட். இது மூங்கில் ஆறு ரோட்டாண்டா போகிறது அடி ஃபுல்லாக சும்மனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, உனக்கு வேறு ஒரு விஷயம். பாய்.